ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் தூள் போட்டுட்டு லெமன் அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தப்புறம் குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நார்மல் சிக்கன் வந்து நம்மளுக்கு டைரெக்டாகவே வெந்துடும், பட் இது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதுலேயும் வந்து நான் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் கம்மியாக மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சூப் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை தான் வந்து எடுத்து சூப் மாதிரி குடிக்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிக்கும் போது இந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றி தாளிச்சிட வேண்டியது தான். அதை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு சூப் கொஞ்சம் எடுத்து குடிச்சு பாருங்கள். இதை வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க, இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நல்லதும் கொடுங்க. நான் வந்து இதில் எண்ணெயே விடலை, பட் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்து அது வந்திருக்கு. இது வந்து கோழியிலே இருந்த எண்ணெய் தான். நான் தாளிக்கும் போது எண்ணெயெல்லாம் விடலை. நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பும் சால்ட்டும் பெப்பரும் போட்டுக்கலாம். அவ்வளோ நான் நாட்டுக்கோழி சூப் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுடலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இப்படி இருக்குது இந்த ஸ்டேஜ். ஸோ பார்த்து பயந்துடாதீங்க, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ சின்ன ஸ்டேஜ் இருக்கிற வீட்டிலலாம் இப்படி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் சமையல் செய்கிற டைமில் இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஆறுனப்பதான் உனக்கு கொடுக்கணும்.